ಅರ್ಥಿಕಲ್ಪಿತಕಲ್ಪೋಯಂ ಪ್ರತ್ಯರ್ಥಿಕ ಜಗೇಸರಿ ವ್ಯಾಸತೀರ್ಥ ಗುರುರ್ಭೂಯಾ ತಸ್ಪದಿಷ್ಠಾರ್ಥ ಸಿದ್ಧಯೇ. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் தான். அது உங்கள் சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், உங்கள் பெயர், இந்த மாதிரி நாலு டீட்டெயில்ஸையும் இந்த கீழே தெரியக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்பிச்சு வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கான ஆலோசனைகளை வழங்க நான் கடமைப்பட்டுள்ளேன். தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம். இன்றைய நாள் டிசம்பர் 1ஆம் தேதி 2022, வியாழக்கிழமை, சுபக்ரதுவுடன் கார்த்திகை மாதம், 15ஆம் திருநாள், சதயம் நட்சத்திரம் கும்பராசி, அஷ்டமி தீதி தேய்பிறை, சாரி அஷ்டமி தீதி வளர்பிறை. வளர்பிறை அஷ்டமி அன்னைக்கு பொதுவாகவே மிக முக்கியமான காரியங்கள்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் பண்ணாமல், அதாவது நல்ல விஷயத்திற்காக நீங்கள் ஏதாவது கடன் வாங்கியிருந்தீங்க, ஒரு வீடு கட்டுவதற்காகவோ இல்லை குழந்தையோடைய படிப்பிற்காகவோ ஒரு லோன், ஒரு கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அது அடையணும் அப்படின்னா இன்றைய நாள் காலபைரவருக்கு வழிபாடு பண்ணலாம். அஷ்டமி தேதியும் பொதுவாகவே காலபைரவருக்கு வழிபாடு பண்ணுறது, பூசணிக்காயை கட் பண்ணி உள்ளே நெய் ஊற்றி விளக்கு போடலாம். இல்லை உடல்நிலை பாதிப்பு இருந்ததுன்னா அதே பூசணிக்காயை உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் எடுத்துகிட்டு ஆமணக்கு எண்ணெய் போட்டு நீங்கள் நெய் தீபம் ஏற்றுனீங்கன்னா, ஐ மீன் தீபம் ஏற்றுனீங்கன்னா கண்டிப்பாக உடல்நிலை பாதிப்பும் சரியாக போயிடும். கடக ராசி அல்லது கடக லக்னம் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம், சிதளவு காலையிலேயே தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிட்டோன்னா போகிறோம், பெரிய பாதிப்புகள் ஒன்றும் வராது. தைரியமாக உங்களுடைய வேலைகளிடந்து தொடர்ந்து செய்யலாம். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்தவர்களுக்கு அஸ்வினி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் பெரிய அளவுக்கு கனமான தன லாபம் ஏற்படும். நட்பு வட்டாரங்கள் மூலியமாக பெரிய ஒரு சந்தோஷம், திருப்தி, மேன்மை எல்லாமே ஏற்படும் சொல்லலாம். ஏன்னா காலபுருஷனுக்கு 11ஆம் இடம்ங்கிறது லாபஸ்தானம்னு சொல்லுவோம். கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு வந்து சேரக்கூடிய பாக்கியம் இருக்கிறது. ஒரு சில பேருக்கு பெரிய ஒரு பதவி பிராப்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, ப்ரமோஷன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கிறது. அந்தளவுக்கு அருமையாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். ராசியாக நிறம் மஞ்சள் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய தொழில் வளர்ச்சி ஏற்படும், நம்பிக்கை ஏற்படும், தொழிலில் பெரிய திருப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கும் கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கும் இருக்கப்படுது. ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு மனசில் படக்கூடிய எல்லா விதமான நல்ல விஷயங்களும் நடக்கும். மனசில் சந்தோஷ உணர்வுகள் அதிகபட்சமாக இருக்கும். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் நல்ல சேர்க்கை ஏற்படும், நல்ல பணம் வரும், அது ஒரு பெரிய ஒரு திருப்தியை கொடுக்கும். பெண்மணிகளுக்கு யோகமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகிஷாசுர மர்த்தினி அம்மன் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். ராசியான் ஊதானரும். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்தவர்களுக்கு கண்டிப்பாக தொலைதூர பிரயாணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. நண்பர்களோடு ஜாலியாக வெளியே போயிட்டு வருவீங்க, கோவில் குலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள், சினிமா ட்ராமா இந்த மாதிரி விஷயங்கள், நட்பு வட்டாரங்கள் கூடக்கூடிய விஷயங்கள், வியாபாரத்தில் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்பந்தப்பட்ட வியாபாரம், நட்பு வட்டாரங்கள் மட்டும் கிடையாது உங்களுடைய மூத்த சகோதரன் சகோதரிகள் மூலியமாகவும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய பாக்கியம் திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கும் உடற்பூச நட்சத்திரக்காரங்களுக்கும் ஏற்பட போகிறது. நம்பிக்கை நாணயம்னு சொல்லுவோம், அதிக அதிகபட்சமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்க போகிறது. அமோகமான வெற்றி பாதையை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் மாறப்போகிறதுன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பர்வதவர்தினி அம்பாள் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். ராசியான நிறம் பச்சை நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சின்ன விஷயம் தவறலாம். நட்பு வட்டாரங்களுக்கு ஏதோ ஒரு உடல்நிலை பாதிப்பு கொடுக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு செலவுகள் கொஞ்சம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. பெரிய பாதிப்புகள்லாம் ஒன்றும் வராது. பெரிய ஒரு ஐயோ இப்படி ஆகிடுமோன்னெலாம் நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. மாரியம்மன் வழிபாடு பண்ணுங்கள். மூணு நட்சத்திரக்காரங்களும் பெரிய பொறுப்புகள்லேருந்து நீங்கள் பிரச்சனைகள்லேருந்து வெளியே வருவீங்கன்னு சொல்லலாம். ராசியான் நிறம் காஷாய நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக இன்றைய நாள் கணவனாக இருந்தால் மனைவியுடைய ஆரோக்கியம் மேம்படும். மனைவி உடல்நிலை பாதிப்பு இருந்ததுன்னா சரியாக போயிடும். அதே மாதிரி உங்கள்
கணவருடைய உடல்நிலை பாதிப்பு கொடுத்துனா சரியாக போயிடும். உங்கள் கணவருக்கு பெரிய ப்ரமோஷன் கிடைக்கலாம், உங்களுக்கு பெரிய ப்ரமோஷன் கிடைக்கலாம், நட்பு வட்டாரங்கள் விரிவடையலாம், இரண்டாம் குழந்தை பெரிய அளவுக்கு மேன்மை பெறலாம், குழந்தை பிராப்தம் ஏற்படலாம். இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய பாக்கியம், லாபமாக இருக்கக்கூடிய பாக்கியம், சுய தொழிலில் பெரிய அளவுக்கு வெற்றியை சாதிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் மகம் நட்சத்திரக்காரங்களுக்கும் பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கும் இருக்கப்படுது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு எடுத்த காரியங்கள் எல்லாமே டக்கு டக்குன்னு முடிவேறக்கூடிய நடந்தேறக்கூடிய அமோகமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நடராஜர் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும், மேன்மையை கொடுக்கும். ராசியான் தினம் மஞ்சள் தினம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக இந்த நாள் வேலைகளில் பெரிய அளவுக்கு வெற்றி, அபாரமான வெற்றி. யாரெல்லாம் ஒர்க்கிங் பார்ட்னர் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் பெரிய லாபம் ஏற்படும், நம்பிக்கை ஏற்படும். பலவிதமான கடன் தொல்லைகள்லேருந்து நீங்கள் பெறுவீங்க. எங்கே யார் கடன் கேட்டிருந்தீங்க, ஒரு லோனுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். உயர்கல்வி உச்சக்கல்வி சார்ந்த எந்த விதமான போட்டித் தேர்வுகளாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக வெற்றி உண்டு, ஆடம்பரமான அசாதாரணமான வெற்றி உண்டுன்னு சொல்லலாம். அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கும் எடுத்த காரியங்கள் எல்லாமே ஜெயம் 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 விஜயோ பவா அப்படின்னு சொல்லலாம், அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு நட்பு வட்டாரங்கள் மூலியமாக பெருத்த லாபம் ஏற்படும், எடுத்த காரியங்கள் எல்லாமே தடையின்றி நடந்து முடியக்கூடிய ஒரு பாக்கியம் இன்றைய நாள் ஏற்படப்போகிறது. தெய்வ அனுகிரகம் மிக்க ஒரு நாளாக மாறட்டும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அலமேலு மங்க தாயார் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். ராசியா நிறம் கரும் பச்சை நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்தவர்களுக்கு இன்றைய நாள் கண்டிப்பாக மனப்பூர்வமான திருப்தி, மனப்பூர்வமான சந்தோஷம், இயற்கையே உங்களுக்கு ஆனந்தமாக காட்சி அளிக்கும். அதாவது நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்திற்காக போய் நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது. பொதுவாகவே துலாம் ராசி நண்பர்கள் மக்கள் தொடர்பு இருக்கக்கூடிய அதிகமான நண்பர்களாக இருப்பாங்க. அதனால் நட்பு வட்டாரங்கள் மூலியமாக லாபம் உண்டு, எடுத்த காரியங்கள் எல்லாமே பெரிய அளவுக்கு வெற்றி உண்டு, காதல் கைகூடும், அருமையான கல்யாணம் பேச்சுவார்த்தை நிச்சயார்த்தமாகும், நம்பிக்கை பிறக்கக்கூடிய ஒரு அமோகமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்க பொறுத்து சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கும் மிக மிக யோகமான பலன்கள் காத்துருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாமகிரி தாயார் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். ராசியா நிறம் சாம்பல் நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு தொழில் ரீதியாக வேலை ரீதியாக இருக்கக்கூடிய ப்ரெஷர் எல்லாம் காணாமல் போயிடும். வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், கண்டிப்பாக சொந்த பந்தங்கள் இரத்த பந்த சொந்தங்கள்லாம் வீட்டுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அம்மாவுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகும், மனப்பூர்வமான சந்தோஷம் ஏற்படும், பொருளாதார மேன்மை ஏற்படும், நல்ல விஷயத்திற்காக செலவுகள் செய்ய நேரிடும். கேட்டை அனுஷம் இரண்டு நட்சத்திரக்காரங்களுக்கும் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. நிறைய விஷயங்களில் கிளாரிட்டியாக திங்க் பண்ணி ஒரு முடிவெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்க போகிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுயம்பு லிங்கேஸ்வர சுவாமி வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். ராசியாந்திரம் ஊதாண்டம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மூலா நட்சத்திரக்காரங்களுக்கும் பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கும் ஆற்றல்னு சொல்லுவோம், என்னால் முடியுங்கிற ஒரு தன்னம்பிக்கை, அதுக்கும் மேலே எதாக இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்படாமல் செயல்படுத்தக்கூடிய தன்மை, நட்பு வட்டாரங்கள், இளைய சகோதரன் சகோதரிகள் மூலியமாக நல்ல விஷயங்கள், பயணங்களினால் மிகப்பெரிய லாபம் உண்டாகும், நல்ல பெயர் வாங்கக்கூடிய ஒரு அம்சம் இன்றைய நாள் கண்டிப்பாக உண்டாகக்கூடிய வாய்ப்புகள். மனசு ரொம்ப பரவச நிலையில் சந்தோஷத்தில் இருப்பீங்க உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த சயனன் பத்மநாபன் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். ராசியா நிறம் ப்ளூ நிறம். மக்கர ராசி அல்லது மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் தள்ளி போயின்றதுன்னா இன்றைய நாள் உட்காந்து முடிவு பண்ணிங்கன்னா உங்கள் குடும்பத்தில் ஒருத்தருக்கு திருமணம் நடக்கும். பணம் யார்கிட்டயார் வரணும்னா இன்றைய நாள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அருமையான பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. தொழில் ரீதியான ஒரு முடக்கம் இருக்குது, ஒரு வார்த்தை பேசினாவே பிரச்சனையாக போகுதுனா இன்றைய நாள் பேசுனீங்கன்னா அது கனமான வெற்றியாக மாறும், மற்றவங்களை ஈர்க்கக்கூடிய வகையில் ஒரு சில விஷயங்கள் நடக்கும். கண்டிப்பாக குடும்பத்தில் நல்ல அன்யோன்யம் பிறக்கும், நல்ல சந்தோஷமான விஷயங்கள் அதிகபட்சமாக நடக்கக்கூடிய ஒரு அமோகமான நாளாக, பொருளாதார மேன்மை, கையில் லிக்விட் கேஷ் நல்லா இருக்கும், குடும்பத்தில் இரத்த பந்த உறவுகளில் மூக்கு வாய் தொண்டை சம்பந்தப்பட்ட முகம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இன்றைய நாள் கண்டிப்பாக பரிபூர்ணமாக நிவர்த்தியாகக்கூடிய ஒரு அருமையான நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறதுன்னு சொல்லலாம்.
திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு கனமான லாபம் உண்டாகக்கூடிய அமோகமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பஞ்சமுகி ஆஞ்சநேய சுவாமி வழிபாடு உங்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். ராசியான் நிறம் கரும் பச்சை நிறம். கும்பராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்தவர்களுக்கு சந்தோஷத்தின் உச்சகட்டம். இன்றைய நாள் நீங்கள் சந்திக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாமே தங்கமான மனிதர்களாக இருப்பார்கள், ஆடம்பரமான மனிதர்களாக இருப்பார்கள். சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனுஷால சந்திக்கக்கூடிய பாக்யம் யோக்கியம் இன்றைய நாள் எடுக்க போகிறதுன்னு சொல்லலாம். பேசிக்கலாக இன்றைய நாளுடைய ரொம்ப முக்கியமான யூஎஸ்பின்னு சொல்லலாம், இல்லை உங்களுடைய திருப்தின்னு சொல்லலாம். நீங்கள் மனசில் நினச்ச எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, ஆசைகள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய பாக்கியம் இன்றைய நாள் சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கும் அபிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கும் இருக்க போகிறது. பெண்கள் மூலியமாக கனமான லாபம் சந்தோஷம் திருப்தி அடையக்கூடிய அமோகமான நாளாக இன்றைய நாள் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்க போகிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹஜக்ரீவர் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். ராசியாண்டரம் ஊதாண்டரம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் மூலியமாக பணம் வரும். நண்பர்களுக்கு கடன் உதவி கொடுப்பீங்க. சன்னியாசிகளுக்கு, மகான்களுக்கு, ஆன்மீகம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு சில பேர் மூலியமாக உங்களுக்கு லாபம் ஏற்படும். அவர்கள் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் ஏற்படும். பெண்களுக்கு ஒரு சில பேருக்கு நல்ல செலவுகள் ஏற்படும். சுப செலவுகள் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. மறைமுகமான இன்வெஸ்ட்மெண்ட் மூலியமாக லாபம் ஈட்டக்கூடிய வகையில் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கே மாறும்னு சொல்லலாம். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு மனப்பூர்வமான சந்தோஷம் திருப்தி ஏற்படக்கூடிய ஒரு அமோகமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பர்வதவர்தினி அம்பாள் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். ராசியான் நிறம் மஞ்சள் நிறம். இன்றைய நாள் லக் ஃபேக்டர்னு சொல்லக்கூடிய அதிகப்படியான அதிர்ஷ்டமான வாய்ப்புகள், நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள், எடுத்த காரியங்கள் பெரிய அளவுக்கு வெற்றி கொடுக்கணும்னா ஒன்று கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் கண்டிப்பாக பெரிய ஒரு யோகம் காத்துன்ருக்குன்னு சொல்லலாம். இல்லை நீங்கள் அந்த ராசியில் லக்னங்களில் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஆட்களை பக்கத்தில் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக உங்களுடைய வேலையும் முடியும், ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. எல்லா ராசி மற்றும் எல்லா லக்னம் சார்ந்த நபர்களுக்கும் நீங்கள் மனசில் நினச்ச எல்லா விதமான நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களாண்டி பவந்த்ரோனு கொண்டு வந்து தத்தாஸ்து. நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.